ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கார் டயரில் வந்து சைடில் பஞ்சர், இதில் சைடில் பஞ்சர் ஆச்சுன்னா நார்மலாக வந்து ரோப் குத்துவோம். ரோப் வந்து சோல்டிங் ஆகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நீண்ட நாளைக்கு நிற்காது, அதில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளக் பஞ்சர் வந்து இதில் போட போகிறோம். ப்ளக் பஞ்சர்னா எப்படின்னா ஃபுல் ரப்பரில் வரும், ரொம்ப நாளைக்கு நல்ல குவாலிட்டியாக ஏர் நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ளக் பஞ்சர் போடுறதுக்கான டூல்ஸு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த ரப்பரை உள்ளே வச்சு அழுத்தணும், அழுத்திட்டு ஊசியை வச்சு ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக்கிடணும். பெருசாக்குனா தான் வந்து நம்ம இந்த கன்னை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரப்பர் வந்து உள்ளே ஃப்ரீயாக போகும். இப்போ வந்து நம்ம ஊசியை வந்து ஹோல்ஸை பெருசாக்குறோம். சொல்யூஷன் எதுக்காக போடுறோன்னா அந்த ரப்பர் வந்து கிரிப்பாக நிற்கிறக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஊசியை வந்து அழுத்திட்டு இதை வந்து கலத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கன்னை வந்து அதில் த்ரெட்டில் ஏற்றிட்டோம்னா லாக் ஆகும். லாக் ஆகின பிறகு பார்த்திங்கன்னா கன்னை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண பண்ண ரப்பர் வந்து டயருக்கு உள்ளே போகும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுக்கும்போது ரப்பர் சீட்டிங் ஆகிரும் உள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரப்பர் வந்து வெளியில் நிற்கிது. ஏர் பிடிச்சி செக் பண்ணிவிட்டு ரப்பரை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஏர் வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ லீக் ஆகிறத செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே லீக் இல்லை. அப்புறம் இதில் வந்து நம்ம சோப்பையில் அடித்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாகவே லீக் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிற்கிற ரப்பரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது நல்லா லைஃப் லாங்காக போடும்.